ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாத்தி ஆன்லைன். காவல்துறை அப்படின்ன உடனே நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒருவித அச்சமான உணர்வு ஏற்படலாம். ஏன்னா அவர்களோட தோற்றமும் அவர்களோட தோரணையும் ஒரு வகையான பேச்சும் நமக்கு அவர்கள் மேல் ஒருவித பயத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை டிபி சத்திரம் பகுதியில் கல்லறை ஒன்றின் மீது மயங்கி விழுந்திருந்த ஒரு இளைஞரை பெண் காவல் ஆய்வாளர் தோளில் சுமந்து சென்று மருத்துவமனையில் சேர்க்க உதவிய சம்பவமானது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையிலும் அவர்களிடமும் கனிவு உண்டு அப்படிங்கிறதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் இருக்குது. யார் இந்த காவல் அதிகாரி, அவரோட பின்புலம் என்ன, இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாகவே சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழை கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளை ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருக்கும் அவல நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதனால் பெரும்பாலான மக்களோட இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் கனமழையுடன் இன்றும் காற்று மிக பலமாக வீசி வருவதால் பல்வேறு இடங்களிலும் மரங்கள் விழுந்து வருகின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் கனமழை காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதி பக்கத்தில் ஒரு கல்லறையின் மீது இளைஞர் ஒருத்தர் மயக்க நிலையில் வந்து காணப்பட்டிருந்தார். இதையடுத்து அந்த இளைஞர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்னு பலரும் கருதினர். இதனால் அவங்க காவல்துறைக்கு தகவல்கள் தெரிவித்தனர். இந்த தகவலை அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிபி சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அவர்கள் அந்த இளைஞர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டறிஞ்சு உடனே சற்றும் யோசிக்காமல் அவரை தன்னுடைய முதுகில் சுமந்து சென்று ஆட்டோவில் ஏற்றி அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தக்க நேரத்தில் இளைஞர் ஒருவரை காப்பாற்ற தான் பெண்ணாக இருந்த பொழுதிலும் யாரென்றும் பார்க்காமல் அந்த இளைஞரை காப்பாற்ற முதுகில் சுமந்து சென்று மருத்துவமனையில் அனுமதிக்க உதவிய ஆய்வாளர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு பாராட்டுகள் பல தரப்பிலிருந்தும் குவிந்து வருகின்றன. ஸோ அவர் அந்த இளைஞரை காப்பாற்றுகின்ற வீடியோக்கள் இணையதளம் முழுவதும் இப்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் ராஜேஸ்வரி அவர்கள் இந்த மாதிரி பல நெகிழ்ச்சியூட்டும் சம்பவங்களை செய்துள்ளார். அவரோட பின்புலம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிங்கப்பெண் ராஜேஸ்வரி அவர்களோட சொந்த ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம். இவர் வந்து படித்தது எம்ஏ வரலாறு. 1999 நடைபெற்ற காவல்துறை தேர்வில் தேர்ச்சி பெற்று நேரடியாக எஸ்ஐயாக பணிக்கு சேர்ந்திருக்கிறார் திருமதி ராஜேஸ்வரி. இவரோட வேலை தான் இவருக்கு உயிர். அதுக்கப்புறமா தான் இவர் தன்னோட குடும்பத்தை நினைக்கிறாங்க. இவரோட இந்த போலீஸ் உடைக்கு ஆண் பெண் அப்படிங்கிற எந்த பாரபட்சமும் இல்லை அப்படின்னும் ராஜேஸ்வரி அவர்கள் சொல்கிறாங்க. பாலினம் கடந்த ஒரு வித்தியாசமான யூனிஃபார்ம் தான் இந்த காவல்துறை யூனிஃபார்ம். இதை அணியும் போதே நம்ம மனசில் ஒருவித செருக்கும் தெம்பும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காவல்துறை பற்றி இருக்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை பற்றி ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்கள தூக்கி போட்டு அடிக்கிறது, கொடுமை பண்ணுறதெல்லாம் டிவி சினிமாக்களில் வர காவல்துறையில் மட்டும்தான் நடக்கும். நிஜத்தில் வந்து எந்த காவல்துறை அதிகாரியும் அந்த மாதிரி பண்ணுறதில்லை, குறிப்பாக நான் அப்படி பண்ணுறதே கிடையாது அப்படின்னு விகடனுக்கு அளித்த பேட்டியில் ஒருமுறை ராஜேஸ்வரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இவங்க காவல்துறையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காவல்துறைங்கிறது மக்களோட பாதுகாப்புக்கான ஒரு துறை. குற்றம் செய்பவர்களும் மனிதர்கள் தான். தப்பு செய்தவர்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும். அடித்து உதச்சி காரணம் கேட்டால் அவங்க மனசில் இன்னும் வெறித்தனம் அதிகமாகும். அதனால் உண்மை தெரிய வராது, ரொம்ப நேரமும் ஆகும். அதனால் நான் எப்போதும் பொறுமையாகத்தான் டீல் பண்ணுவேன். அதுக்காக குற்றவாளிகளை ஃப்ரீயாக விடுவேன்னு நினைக்காதீங்க. குற்றவாளிகளோட மனநிலை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் இதற்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்ணான ஷீலாவை சினிமா பாணியில் காப்பாற்றினார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ராஜேஸ்வரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இதை சினிமா பாணியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
வழக்கமாக இரவு நேர ரோந்துக்கு பணி போகும்போது பெண்கள் யாராவது தனியாக நின்றுட்டு இருந்தா அவங்க கிட்ட விசாரிக்கிறது என்னோட வழக்கம். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஓட்டேரியில் உள்ள கேஹெச் சாலையில் ரோந்துக்கு போயிருக்கும்போது வயதான பெண்மணி ஒருவர் கண்ணீருடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருந்தார். வண்டியை நிறுத்தி அவரிடம் விசாரித்தப்ப அவருடைய பெண் ஷீலாவிற்கு பனிக்குடம் உடைந்து பிரசவ வலி வந்தது தெரிய வந்தது. ஷீலாவை மருத்துவமனையில் சேர்க்க உதவிக்கு ஆள் தேடி கொண்டிருந்தார். தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் அங்கே போய் பார்த்தேன். ரொம்பவே குறுகலான ஒரு தெரு அது. மாடி வீட்டில் அந்த பெண் பிரசவ வலியால் துடிக்கிறத நேரில் பார்த்ததும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. என்னோட டிரைவர் கிட்ட சொல்லி ஜீப்பை ரிவர்ஸ்லேயே வர சொன்னேன். தெரு முழுக்க வண்டிகள் நின்றுட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி ஜீப்பை அந்த பெண்ணின் வீட்டு வாசலில் நிறுத்தி மாடியில் இருந்த கர்ப்பிணியை கை தாங்களாக கூட்டி கொண்டு ஜீப்பில் ஏற்றினேன். தாமதிக்க கூடாதுன்னு ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் செய்திருந்தோம். ஆனால் ஆம்புலன்ஸ் வர காலதாமதமானதால் ஜீப்பில் ஏற்றி 1 கிலோமீட்டர் பயணம் செய்ய ஆரம்பித்தோம். 1 கிலோமீட்டர் பயணம் செய்த பின் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த பெண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கேஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு அடுத்த வேலையை நோக்கி நான் நகர்ந்துட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஷீலாவோட அம்மாவுக்கு ஃபோன் செய்து விசாரித்ததுக்கு அப்புறமா தான் சுகப்பிரசவம் மூலமாக பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டு ராஜேஸ்வரிக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே காவல்துறை ஆணையர் ராஜேஸ்வரியை கூப்பிட்டு மக்களுக்கு நல்லதுன்னா அதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாரு. இவரோட இந்த மாதிரி சேவைகளை பாராட்டி நிறைய அவார்டுகளும் இவர் வாங்கியிருக்கிறாரு. இவர் சொல்கிறது குறிப்பாக மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை அதிகாரிகளை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தான், உங்களுடைய குறைகளை எங்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருப்பதால் தான் இன்றும் மக்கள் நீதித்துறையை ஓரளவாவது நம்புகின்றார்கள். வளர்க ராஜேஸ்வரின் பணிகள். மேலும் அவர் இதுபோன்று பல அளப்பரிய சாதனைகளை படைக்க வேண்டும் அப்படின்னு நம்மளும் வாழ்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாக்கி ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.